ராமநாத மாவட்டம் ஏர்வாடியில் உள்ள பிரசீதி பெற்ற தர்காவில் மத நல்லிணக்கண சந்தனக்கூடு திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இங்கு 850வது மத நல்லிணக்க சந்தனக்கூடு திருவிழாவையொட்டி கடந்த 19ஆம் தேதி தர்கா முன்பு அமைக்கப்பட்ட பிரம்மாண்டமான கொடிக்கம்பத்தில் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முக்கிய விழாவான சந்தனக்கூடு திருவிழா நேற்று மாலை துவங்கி விடிய விடிய நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக வண்ண விளக்குகள் மற்றும் மல்லிகை பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட சந்தனக்கூடு தீவெட்டி வெளிச்சத்துடன் யானை ஒட்டகம் மற்றும் 20 நாட்டிய குதிரைகளுடன் மேளதாளம் முழங்க ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டு மீண்டும் தர்காவை வந்தடைந்தது. பின்னர் பாதுஷா நாயகத்தின் சமாதி மீது புனித சந்தனம் பூசப்பட்டு இந்த சந்தனக்கூடு திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம் இந்து சமுதாய மக்கள் மற்றும் கேரளா ஆந்திரா உள்ளிட்ட வெளி மாநிலங்களிலிருந்தும் மலேசியா சிங்கப்பூர் உள்ளிட்ட வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமானோர் பங்கேற்றனர். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.